ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏலகிரி போனால் நீங்கள் எந்தெந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்றத பற்றி தான். இப்போ பார்த்தீங்கன்னா, ஏலகிரிக்கு முந்திலாம் போகும்பொழுது பெருசாக ஒன்றும் இடம் இருக்காது, ஒரு நாலஞ்சு வியூ பாயிண்ட்டு, லேக்கு, போட்டிங் இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடம் வந்துருச்சு, ஏகப்பட்ட அட்வென்ச்சரஸ் தீம் பார்க்லாம் வந்துருச்சு. இப்போ அது உள்ளலாம் நுழைஞ்சோன்னா டைம் போகிறதே தெரியல, ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எந்தெந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்பாட்டோட டீட்டெயில்ஸ் பற்றியும் நான் அந்தந்த பிளேஸ் வரும்போது சொல்கிறேன். மேப்ஸ் போட்டுட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு போன ஸ்பாட் பார்த்தீங்கன்னா நிலாவூர் லேக். சரி, நிலாவூர் லேக்குன்னு சொல்கிறாங்களே, நிறையா தண்ணி போட்டிங்கோட சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி போனால் அந்த இடம் இப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வரும்போது ரெண்டு மூணு கார் வந்துச்சு, வந்து பார்த்தா அவங்களும் இதே மாதிரி எங்களை மாதிரியே டிசப்பாயிண்ட் ஆகி போனாங்க. மேபி சீசன் டைமில் நல்லாயிருக்கும் போல், அதாவது நிலாவூர் லேக் அப்படின்னு சொன்னாங்க. சரி, சூப்பராக இருக்கும் போல், போட்டிங்லாம் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு வந்து பார்த்தா இப்படி கொஞ்சம் தண்ணியே இல்லாம ஒரு இடம் இருக்கு. என் பொண்ணு காவான்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. போட் தான் உடஞ்சிலாம் உடஞ்சி கிடக்கு. நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், கடைசியில ஒண்ணுமே இல்லாம இருக்கு. என்ன ஒன்னே ஒண்ணு, வெதர் நல்லா இருக்கு. சோ யாரும் மேப்ஸ் போட்டுட்டு நிலாவூர் லேக் வந்துடாதீங்க. பை காஷன். இதே டிசப்பாயின்மெண்ட்டோட சரி, என்ன நிலாவூர் வியூ பாயிண்ட் மட்டும் என்ன அப்படி நல்லாந்துற போது திரும்பி பேசாமல் வேறு இடம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பினப்போ அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்லாம் சொன்னாங்க, இல்லை நிலாவூர் வியூ பாயிண்ட் வந்து நல்லாயிருக்கும், நீங்கள் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வண்டியை நேராக நிலாவூர் வியூ பாயிண்ட் விட்டோம். போகிற வழியில் ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கரடு முரடாக தான் இருந்தது பாதை. ஆனால் வந்து வியூ வந்து சூப்பராக இருந்தது, சீனிக்காக இருந்தது. அந்த சைட்ஸ் எல்லாம் வந்து வயல்வெளி அந்த மாதிரி க்ரீனரியாக ரொம்ப பார்க்க நல்லா இருந்தது. வியூ பாயிண்ட் ஏறுறதுக்கு முன்னாடியே வாசல்லையே வந்துட்டு நம்மளுக்கு இளநீர், அந்த மாங்காய், தேங்காய் அதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு வேணும்னா அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ரெக்கிங் மாதிரி நடக்க வேண்டியது தான். மழை டைமில் வந்தால் பிரச்சனை தான் நினைக்கிறேன், ரொம்ப வழுக்கும் இடம். மற்றபடி நார்மல் டேஸில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல நடந்து போகும்போது நாங்கள் நிறையா பாம்பெல்லாம் பார்த்தோம், இப்படியும் அப்படியும். நாங்கள் ஒரு குட்டி பாம்பு கூட எங்களை க்ராஸ் பண்ணி போச்சு. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் வேகமாக நிற்காமல் நடந்துகிட்டே இருக்கிறது பெட்டர். ஏன்னா ரொம்ப இதுவாக இருக்கு இல்லையா, காடு மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பாம்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. நாங்களே கண்ணு முன்னாடி ஒரு குட்டி பாம்பெல்லாம் பார்த்தோம். ஆக்சுவலாக சுவாமி மலை ஹில்ஸ்ன்னு சொல்லி ஏலகிரியில் ஒரு இடம் இருக்குது, அதுவும் இதே மாதிரி ட்ரெக் பண்ணி போனோம். ஆனால் வந்துட்டு இந்த இடம் வந்து ரொம்ப குட்டி தான், நம்ம ஈஸியாக கடந்துடலாம் குழந்தை குட்டியெல்லாம் வச்சுட்டு. நம்ம வந்து ரொம்ப ஹைட்டாக ஒரு மலைக்கு போய் ட்ரெக் பண்ணணும், ட்ரெக் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா சுவாமி மலை போகலாம். இல்லை எங்களுக்கு வந்து குழந்தை குட்டிலாம் இருக்குது, அதுங்களை வச்சுட்டு நடக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோன்னா இதை குட்டி ட்ரெக்கிங் போதும்னு சொல்லிட்டு இந்த நிலாவூர் வியூ பாயிண்ட் வந்து போகலாம். இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரெக் பண்ண சந்தோஷமும் தரும், பசங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அந்த பாத்தில் நடந்து போகும்போது. வெதரும் வந்து ரொம்ப கூலாக ப்ளசண்ட்டாக இருந்ததுனால நடக்கிறதுல வந்து ஒன்றுமே சிரமமே தெரியல. அது இல்லாமல் அங்கங்கே அந்த சேர் செட்டப் கூட இருக்குது, ரொம்ப நடக்க முடியல கொஞ்சம் வயசானவங்க இல்லை நம்மளுக்கே முடியலன்னா நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம். அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அதனால நீங்கள் தாராளமாக வரலாம். வந்துட்டு முடியலன்றப்போ உட்காந்து நடந்து வரலாம். அவ்வளோதான், ரீச் ஆயாச்சு. மேலே வந்தால் ஒரு சூப்பரான வியூ இருக்குது, நல்ல காற்று, நல்ல சில் வெதர். இதுக்கு வந்து நம்ம பார்த்தோன்னா ஏலகிரியே வந்து நம்மளுக்கு முழுசாக தெரியுது. இது இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வியூ பாயிண்ட் இருக்குது, இதே மாதிரி மேலே ஏறி நம்ம போய் பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தா நம்ம கார் பார்க் பண்ணிட்டு வந்த இடமும் தெரியும், அது இல்லாமல் ஏலகிரியோட கம்ப்ளீட் வியூவும் தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும் இங்கேருந்து இடத்த பார்க்குறதுக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு வியூ பாயிண்ட் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். நடந்து போகிறது பாதை வந்து ஈஸியாக தான் இருந்தது. இங்கே உள்ளே வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி கல் வச்சு கட்டியிருந்தாங்க, ஸோ நடந்து போகிறதுக்கு ஈஸியாக தான் இருந்தது, மண் பாதை கிடையாது. இங்கேருந்தும் வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, நிலாவூர் வியூ பாயிண்ட். Thank you.
நிலாவூர் வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்திருக்க ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுண்டேரா பார்க். இது வந்து நாங்கள் வரும்போதே வந்து இந்த இடம் கண்டிப்பாக வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். எங்கள் பசங்களுக்கு பெட்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் என் பொண்ணுக்கு. ஸோ பெட் அனிமல்ஸ்லாம் தொட்டு பார்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும், அதனால என் பசங்களை நான் இங்கே கொண்டு வந்தேன். பசங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த அட்வென்ச்சரஸ் பார்க்கு, அந்த த்ரில் பார்க், இதெல்லாம் கொண்டு போகிறத விட எனக்கு இந்த இடத்துக்கு பசங்களை கூட்டிகிட்டு வரணும்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம இங்கே வந்து பேர்ட்ஸ் அனிமல்ஸை வந்து தொட்டு பார்க்கலாம், அதை பெட் பண்ணலாம், அதுக்கு ஃபீட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு இடம் தான் இது. ஸோ இந்த இடம் கண்டிப்பாக வரணும்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம் ஏலகிரி வந்தால். ஃபண்டேரா பார்க்கோட என்ட்ரி ஃபீஸ் சொல்லணும்னா 300 ரூபீஸ். அந்த என்ட்ரிக்கு வந்து நீங்கள் என்னென்ன பண்ணலான்னா பெட்டிங் அனிமல்ஸ் பண்ணலாம், பேர்ட்ஸ் வாக் பண்ணலாம், அக்வா வாக் பண்ணலாம், அது இல்லாமல் வந்துட்டு ஃபீட் பண்ணலாம் பெட்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த என்ட்ரி ஃபீல் நடந்துடும் உங்களுக்கு. இது இல்லாமல் ஒரு 4 ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க, 4 டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ். நெட் கிரிக்கெட், டாய் ட்ரெயின், 70 சினிமா, அது இல்லாமல் ஃபிஷ் ஸ்பா, இதெல்லாம் தான் வந்துட்டு அவங்க வச்சுருக்க 4 டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் ஏதாவது ஒன்று வேணும்னா 300 + 75 கொடுக்கணும், 375. கிட்ஸாக இருந்தால் 200 + 75. 120 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே இருந்தாலே கிட்ஸ்க்கு வந்து சார்ஜஸ் இருக்குது. இது இல்லாமல் அவங்க இன்னொரு காம்போ ஆஃபரும் வச்சுருக்காங்க, 500 ரூபீஸ்க்கு நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டீஸும் எடுத்துக்கலாம், இந்த 4 ஆக்டிவிட்டீஸ், அது இல்லாமல் என்ட்ரி ஃபீயும். ஸோ எல்லாம் சேர்த்து 500 ரூபீஸ்க்கே உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டிக்கு 50 ரூபீஸ் தான். அது இல்லாமல் நீங்கள் உள்ளே போய் இன்கேஸ் வந்து மனசு மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தனியாக 100 ரூபீஸ் பே பண்ணணும். ஸோ இதுதான் டேரிஃப். நீங்கள் உள்ளே போகும்போதே டிசைட் பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி எடுக்க போகிறீங்களா இல்லை 4 ஆக்டிவிட்டீஸ்க்கும் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் பே பண்ணி உள்ளே போகலாம். இந்த இடத்துக்கு இது வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இங்கே வந்து வெறும் பேர்ட்ஸ் மட்டும் இல்லை, வெறும் ஃபிஷ் மட்டும் இல்லை, இங்கே வந்து மிக்சராக எல்லாமே இருக்குது. அண்ட் எல்லா அனிமல்ஸையும் நம்ம தொட்டு பார்க்க முடியுது. எல்லாத்த விட இங்கே எல்லா அனிமல்ஸையும் வந்து நல்லா பராமரிக்கிற மாதிரி தோணுது. இப்போது நான் வேறு ஜூலாம் நம்ம போயிருக்கோம், போகும்போது சில இடத்துலலாம் எனக்கு அனிமல்ஸை பார்க்கவே பாவமாக இருக்கும், அதோட மெயின்டெனன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி தோணும். அந்த மாதிரி இந்த இடத்துல எங்கேயுமே தோணல, எல்லா இடத்துலையுமே வந்து நீட்டாக வச்சுருந்தாங்க, நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, ப்ராப்பர்ட்டியே எல்லா இடமும் நீட்டாக இருந்தது. அனிமல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருந்தது. மினி கேமல், மினி ஹார்ஸ், அது இல்லாமல் மினி கவ், இதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இது எல்லாமே வந்து நம்மளால் நம்ம வந்து தொட்டு பார்க்கலாம், அதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு ஹைலைட்டே. இதுதான் வந்து அந்த டாய் ட்ரெயின். அந்த 4 ஆக்டிவிட்டீஸில் இதுவும் ஒன்று. கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு சின்ன இடம் தான் சுற்றி காட்டி இறக்கி விட்டுடுறாங்க, ஒரு 15 மினிட்ஸ் எடுக்குது அவ்வளோதான். ஏலகிரி வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து இந்த இடம் பார்க்காம போனீங்கன்னா ரெக்ரெட் பண்ணுவீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கு. உங்கள் பசங்களெலாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பாட் இது. அடல்ட்க்கு 375, கிட்ஸ்க்கு வந்து 275. இந்த டிக்கெட் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இங்கே வந்தப்போ வந்து நாங்கள் 70 சினிமா ஆக்டிவிட்டி எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோடு உட்காந்து அந்த 70 சினிமா த்ரில்லிங்காக சூப்பராக இருந்தது. ஃபுண்டேரா பார்க் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் எதுனா செல்ஃபி பாண்டா, பாண்டா பார்க், சாக்லேட் ஃபேக்ட்ரியும் உள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த மூணு இடமும் ஒன்றா இருக்கே, ஸோ என்ன தான் இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இடத்துக்கு பே பண்ணிட்டு போனோம். அங்கேயே வந்து ஃபுண்டேரா பார்க்லேயே நாங்கள் முடிச்சுட்டு வந்த உடனே உங்களுக்கு ஃபுண்டேரா பார்க் பிடிச்சிதான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேம்ப்லெட் மாதிரி கொடுத்தாங்க. இந்த பேம்ப்லெட் காமிச்சிங்கன்னா 10% ஆஃப் வந்து உங்களுக்கு செல்ஃபி பாண்டா பிளேஸில் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ நான் அந்த மாதிரியே நாங்கள் அந்த கார்டை இங்கே காமிச்சோம், அந்த பேம்ப்லெட் இங்கே காமிச்சோம். காமிச்ச உடனே எங்களுக்கு ஒரு 10% ஆஃப் தந்தாங்க. அதர்வைஸ் 200 ரூபீஸ் நம்மளுக்கு டிக்கெட், அடல்ட்டு கிட்ஸாக இருந்தாலும் அடல்ட்டாக இருந்தாலும் ஒரே சார்ஜஸ் தான், 200 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரி ஃபீயே. ஸோ இது போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஏற்ற விதமாக நிறையா இடங்கள் இருக்குது, நிறையா செட்டப் போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம், சூப்பராக ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதுக்கான செட்டப் வந்து நிறையா பண்ணி வச்சுருக்காங்க. இது இல்லாமல் உள்ள நுழையும் போதே நம்மளை கேட்குறாங்க, உங்களுக்கு எதனா ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா எங்கள் கிட்டே சொல்லுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு எடுத்து தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கங்கே ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம கேட்டோன்னா அவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோஸும் எடுத்து தராங்க. இந்த 200 ரூபீஸ்க்கு நம்மளுக்கு 2 ஆக்டிவிட்டி ஃப்ரீ, ஆர்ச்சரி இருக்குது, ஃபிஷ் ஸ்பா இருக்குது, மசாஜ் சேர் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சரி பசங்க விளையாண்டாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஃபிஷ் ஸ்பா அண்ட் மசாஜ் சேர் எடுத்துக்கிட்டோம், நல்லா இருந்தது. ஸோ ஒரு டிக்கெட்டுக்கு நம்மளுக்கு 2 ஆக்டிவிட்டிங்கிறதுனால நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் ஏதாவது 2 ஆக்டிவிட்டி.
இது இல்லாமல் அந்த புல் ரைடு, இன்னும் சில பல ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. அதுக்கெலாம் பர் ஆக்டிவிட்டி ₹100. இது உள்ள சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது. சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வந்து நீங்கள் சாக்லேட் மேக் பண்ணோன்னா பண்ணலாம், அதுக்கு தனி சார்ஜஸ் வாங்குகிறாங்க. வெளியிலேயே வந்து அதுக்கு டிக்கெட் ஓ டோக்கன் வாங்கிடணும். அது இல்லாமல் க்ரையான் மேக்கிங்கும் வந்து சொல்லித்தராங்க இங்கே. ஸோ உங்களுக்கு அது பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னா நீங்கள் உள்ளே வந்துட்டு அதுக்கு பே பண்ணி நீங்கள் வந்து சாக்லேட் மேக்கிங்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், க்ரையான் மேக்கிங்கும் செஞ்சு பார்க்கலாம். இது இல்லாமல் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கடை மாதிரி இருக்குது உள்ள. அங்கே வந்துட்டு கீ செயின், டால்ஸு, ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டு, வுடன் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிராஃப்ட் ஐட்டம்ஸ், வீட்டுக்கு அழகு சேர்க்குற அலங்கார பொருட்கள் இதெல்லாம் இருந்தது. ஸோ உங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். இது இல்லாமல் ஹேண்ட்மேட் சாக்லேட்ஸும் வந்தது. நாங்கள் நினச்சோம் சாக்லேட் ஃபேக்ட்ரி உள்ள சாக்லேட் வாங்கினா ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு நாங்கள் இங்கே சாக்லேட் வாங்கினோம். ஆனால் சொல்லப்போனால் இங்கே விட வந்து வெளியில் தான் வந்து சாக்லேட் ரேட்ஸ் எல்லாம் கம்மி. இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. ப்ரீமியம் அப்படின்னு ஒரு பேர் போட்டிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ப்ரீமியம் தெரில, பட் ஓகே டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது. பட் வெளியிலையும் இதே டேஸ்ட்டில் தான் இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. நாங்கள் நெக்ஸ்ட்டு போன ஸ்பாட் பார்த்திங்கன்னா நேச்சர் பார்க். 9 AM to 7 PM வந்து இவங்க ஓப்பனாக வச்சுருக்காங்க. டிக்கெட் பார்த்திங்கன்னா ₹15 அடல்ட்ஸ்க்கு, ₹5 கிட்ஸ்க்கு. இது இல்லாமல் இவங்க ஒரு ஃபவுண்டன், மியூசிக்கல் ஃபவுண்டன் ஷோவும் வந்து ஈவினிங் 7 மேலே நடத்துகிறாங்க. அதுக்குமே பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து ₹25 அடல்ட்ஸ்க்கு, ₹10 கிட்ஸ்க்கு. நேச்சர் பார்க் மெயின்டெனன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா க்ரீனரியாக அழகாக, அதுவும் அந்த ஏலகிரி வெதர் கிளைமேட்டுக்கு பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடமே. நடுவில் வந்து ஒரு அழகான ஃபவுண்டன் வச்சுருந்தாங்க. அந்த ஃபவுண்டன் முன்னாடி நின்று ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அவ்வளோ நேச்சுரலாக ரொம்ப நல்லா இருந்தது. இது இல்லாமல் உள்ளே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸும் வச்சுருக்காங்க, பார்க்க நேச்சுரல் மாதிரியே இருந்தது. அதில் நின்று நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், குளிக்கலாம், ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடம். குளிக்கலாம் அந்த சென்ஸ், மற்ற ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி இல்லை, சும்மா நினையலாம் அவ்வளோதான். நாங்களாம் வெறும் ஃபோட்டோ தான் எடுத்துக்கிட்டோம். இந்த வெதருக்கு நம்ம நனைஞ்சோன்னா அவ்வளோதான், நடக்க முடியாது, ரொம்ப குளிராக ஆரம்பிச்சிடும். அதனால் நாங்கள் யாருமே வந்து வாட்டர் ஃபால்ஸில் நனையில. இது இல்லாமல் வந்து கிட்ஸ் பார்க் இருந்தது. எங்களுக்கு அந்த இடமே வந்து ஃபவுண்டன் இருந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அங்கே வந்து நம்ம மேலாம் தண்ணி தெளிச்சிச்சு, சாரல் மாதிரி இருந்தது. ஃபோட்டோ எடுக்க ஒரு சூப்பரான ஸ்பாட் அது. உள்ளேயே கேன்டீனும் இருக்குது, வாஷ்ரூமும் இருக்குது. வாஷ்ரூம் அண்ட் கேன்டீன் நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. வெளியில் வந்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக பார்த்தோன்னா ஒரு மார்க்கெட் ஏரியா மாதிரி இருக்குது, ஒரு ரோடு. இது வந்து நேராக நம்மளை வந்து புங்கானூர் லேக்குக்கு வந்து கனெக்ட் பண்ணுது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லலாம். ஃபுல்லாகவே வந்துட்டு பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாரையுமே கவர் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டே நடந்தோன்னா நடக்கிறதே தெரியாது, அவ்வளோ ஜாலியாக இருக்குது. இதெல்லாம் பசங்களுக்கு டேஷிங் கார், அப்புறம் அந்த டெரிபேர் பிக்கிங் கேம்ஸ் எல்லாம் வந்து நிறைய ரோட் சைட்லேயே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து புங்கானூர் லேக். உள்ளே வந்துட்டோம். இங்கே நம்ம வந்து போட்டிங் போகணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து இந்த லேக்குக்கு வரலாம். இங்கே வந்து போட்டிங் போகிறதுக்கு பெஸ்ட்டு ஸ்பாட்டு. இது பின்னாடி வந்து ஒரு லேக் இருக்குது. ஸோ லேக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வெளியில் பார்த்தீங்கன்னா சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பெய்டு ஆக்டிவிட்டீஸ், அதுக்கெலாம் செப்பரேட் செப்பரேட் சார்ஜஸ் இருக்குது. அதே மாதிரி போட்டிங்க்கும் வந்து சார்ஜஸ் இருக்குது. என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா ₹20. இந்த ₹20 பர் பர்சன் வந்து வெறும் என்ட்ரிக்கு மட்டும்தான். என்ட்ரி ஆகிட்டு உள்ளே வந்துட்டு ஒரு ஒரு கேம்ஸ் விளையாடணுனாலும் நம்ம பே பண்ணணும். மற்றபடி கிட்ஸ் பார்க்குக்காக நிறையா வந்து இந்த சீசா, ஊஞ்சல் அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஃப்ரீ தான், பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே விளையாடலாம். இந்த மாதிரி ராட்டினம் அதெல்லாம் போனோம்னா தான் வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணோம். எல்லாமே ₹30, ₹20, ₹50 அந்த மாதிரி தான் சார்ஜஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் கேமை பொறுத்து. போட்டிங்க்கு ரொம்ப பெரிய க்ரௌட் இருந்தது, அதனால் நாங்கள் வந்து போட்டிங் போகல. இது வந்து அந்த சண்டே மார்னிங் நினைக்கிறேன், அதனால் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அதனால் நாங்கள் போட்டிங் போவேணான்னு வந்துட்டோம். ஜென்ரலாகவே வந்து போட்டிங் நிறைய இடத்துல போயிருக்கிறதுனால இங்கே போக வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு, சரி லேக் எப்படி இருக்குது, சும்மா பார்க் எப்படி இருக்குன்னு கூட சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இங்கே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது, எல்லா இடத்துலையுமே கூட்டம். இது சண்டே மார்னிங்கிறதுனால, ஸோ மோஸ்ட்லி வந்து சண்டே போனீங்கன்னா இப்படி தான் இந்த இடம் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும், எல்லாத்துக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். வீக் டேஸாக போனோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எல்லா இடமும் அந்த மாதிரி தான், இந்த இடம் ஸ்பெசிஃபிக்காக இன்னும் கூட்டமாக இருந்தது. அவ்வளோதான், வி ஆர் கெட்டிங் பேக் டு சென்னை. எலகிரி ட்ரிப் ஓவர் ஆயிடுச்சு. நீங்களும் எலகிரி போனீங்கன்னா இந்த இடத்துல ஒன்றையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் திரும்பவும் மீட் பண்ணுறேன். பாய்.